யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023க்கான நட்சத்திர பலன்கள். அதில் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. ஸோ இவங்க பிறக்கும்போது சனி தசையில் தான் பிறப்பாங்க. சனி தசையில் வந்து பார்த்திங்கன்னா மீதம் ஒரு 9 வருஷம் இல்லை 10 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்து புதன் தசை, அது ஒரு 17 வருஷம். ஸோ கேது தசை அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு 25லேருந்து 28க்குள்ளே கேது தசை தான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ கல்யாணம் பண்ணவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கேது தசையை கல்யாணம் பண்ணவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வைப்பாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப நேர்மையான மனுஷங்க. பெற்றோர்கள் மேலே வந்து நல்ல அன்பும் அக்கறையும் அதிகபட்சமாக வச்சுருக்கக்கூடியவங்க. அவங்கள பார்த்துக்கிறது நம்மளுடைய முதல் கடமை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்தளவுக்கு பொறுப்பானவங்க. ஸோ நேர்மை அதிகம், பொய் அதிகமாக சொல்லவே மாட்டாங்க. அதிகமாக சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது பொய் பேசுகிற விஷயமே அவங்களுக்கு பிடிக்காது. இருக்கிறது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய நபர்கள். அதிகபட்ச நேர்மை உண்டு. அந்த காரணத்தினாலேயே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் கொஞ்சம் கூடுதலாகவே வரும். ஏன்னா ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களும் நம்மளை மாதிரியே நேர்மையாக பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு சகிப்புத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது பிறந்த சமயத்தில் அதிகபட்சமான கஷ்ட சூழ்நிலைகளில் இருந்து வந்தவங்க அப்படின்ற காரணத்தினாலேயே நிறைய விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தவங்க. அந்த காரணத்தினாலேயே ரொம்பவே வந்து சகிப்புத்தன்மை அப்படின்ற விஷயம் உங்ககிட்ட இருக்கும். குரல் ரொம்ப காத்திரமாக இருக்கும், நல்ல சத்தமாக பேசக்கூடியவங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல வளத்தியாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தை மாதிரி தான். சின்ன விஷயத்தை கூட வந்து ரொம்ப சிரித்து ரொம்ப ஆனந்தமாக அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான குணம். டக்குன்னு எமோஷன் ஆகிடுவாங்க. ஒரு சின்ன சோகமான விஷயங்கள் பற்றி பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கண் கலங்குவாங்க. அது டிவியில் ஒரு படத்தை பார்க்குறதா இருந்தாலும் சரி, எமோஷன் வந்துட்டாவே கண் கலங்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தனமான மனது அவங்களுக்கு உண்டு. ஆனால் பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரியாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷங்க அப்படின்ற மாதிரி பேர் தான் வாங்குவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து டெய்லி கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்கள்ட்ட மந்திர வார்த்தைகள்லாம் நல்ல உச்சாடனம் இவங்களுக்கு வரும். டெய்லி மந்திரம் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுன்றது மறக்காமல் பண்ணக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அழகாக பண்ண வைக்கும். அது ஒரு இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சனியுடைய நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினாலேயே பார்த்திங்கன்னா கால்களில் வலி ஏற்படும். எப்பயுமே சனியோட நட்சத்திரம் ஒரு 3 நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் அந்த காலில் வலி, குதிகாலிலேருந்து அந்த முட்டிக்கு கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு இடம் வலி அப்படின்ற விஷயம் எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவும். அதிகபட்சமாக நிற்கிற காரணத்தினாலேயோ இல்லை அதிகமாக நடக்கிற காரணத்தினாலேயோ அது வரலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் கண்டிப்பாக அதிகமாக வந்து நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும். அப்படி இல்லைன்னா இவங்க வேலை பார்க்குற இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியான சூழ்நிலை நடக்கும். சனிக்குண்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஸ்பெஷலான விஷயமாக எடுத்துக்கலாம். ரொம்ப வைராகியம் நிறைஞ்சவங்க. இவங்க வந்து யாருக்கிட்டையாவது பேசக்கூடாது இல்லைனா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இவங்களை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க எடுத்த முடிவுலேருந்து கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு வைராகியமான மனுஷங்க அப்படின்னு சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புது விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஆசை. அது என்ன வயசாக இருந்தாலும் கற்றுக்கிற ஆர்வம் அப்படின்றது இவங்களுக்கு அதிகபட்சமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு பெருசாக விரும்ப மாட்டாங்க. தொழில் செய்யணும் அப்படின்ற ஆவல் தான் இவங்களுக்கு அதிகமாக தோன்றும். அது ஒரு காரணம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கேது திசையில் திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு காரணம் வச்சுக்கோங்க. அதாவது நமக்கு வந்து 28லேருந்து 29க்குள்ளே கேது திசை தான் போய்கிட்டு இருக்கும். அந்த சமயத்தில் கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இது அப்ராக்சிமேட்டாக சொல்லக்கூடிய ஒரு வயசு தான். கேது திசையில் கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான போராட்டங்கள். அந்த கல்யாணம் வந்து தடைப்பட்டு போனதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா சனியில் பிறந்து அதுக்கப்புறம் புதன் திசை போகுது. ஸோ 22-23 வயசு அந்த சமயத்தில் தான் நமக்கு வந்து புதன் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே சமயத்தில் தான் சீக்கிரம் பிறந்தவங்க. அப்போவே நமக்கு கேது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த கேது திசை முடிகிற வரைக்கும் அந்த வரன் அப்படின்றது அமையிறது கொஞ்சம் தாமதமாகவே போய்கிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சனியுடைய நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினால் அதுவும் விருச்சிகத்தை வந்து சனி உட்கார்ந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தாமதம் அப்படின்றது போய்கிட்டே இருக்கும். இது ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வேளை வந்து திருமணம் 1008 பிரச்சனையில் போய்கிட்டு இருந்தாலும் கேது திசையில் திருமணம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து சுக்கர தசை ஆரம்பிக்குது. ஸோ சுக்கர தசை 20 வருஷம் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பர்டிகுலர்லி வந்து பெண்களுக்கு, பெண்கள் தான் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த 28-27க்குள்ளே கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட முடிவில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சுக்கர தசை ஆரம்பிக்குது.
சுக்கிரதசை ஆரம்பித்ததுக்கப்புறமா எதுக்காகவுமே அவங்க வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க தேவைகள் அப்படின்ற விஷயம் அத்தனையுமே வந்துட்டு அளவுக்கு அதிகமாக பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி சுக்கிரன் போகிற சமயத்தில் தான் அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ஆரம்பமே இருக்கும். ஏன்னா கேதுவோட முடிவு வரைக்கும் அவங்களுக்கு பெண் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ சுக்கிரதசை ஆரம்பித்ததுக்கப்புறமா திருமணம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சம்பாத்தியம் இதெல்லாம் நிலையான வருமானம் அப்படின்றது கரெக்டான முறையில் வந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு வந்து சூரியனுடைய அமர்வு சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அரசோட தொடர்பு ஏற்படும், அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா நீசமான இடத்துலையோ இல்லைனா சனியோட வீட்லேயோ இருக்குது அப்படின்னும் பொழுது அரசு வேலையில் இருந்தாலும் அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்குமே வந்து தாமதம் அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு போகும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அந்த சனியுடைய தாக்கம், சனி வந்து ரொம்ப மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்ற காரணத்தினாலேயே சனியுடைய நட்சத்திரம் இல்லையா, அதனால் கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்துக்குமே காத்திருந்து காத்திருந்து ஓஞ்சி போனதுக்கப்புறம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் இந்த நட்சத்திரத்தோட ஒரு குண அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இவங்களுடைய கோச்சாரம் பற்றி பார்த்துடலாம். கோச்சாரம் பார்க்கும்பொழுது நான்காவது வீடு தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது. சனி அங்கே உட்காந்துருக்கிற காரணத்தினால தாயாருக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் சாதாரணமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன முடக்கங்கள் ஏற்படும். ஏன்னா சனி அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது தொழில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு காசு போட்டாலும் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு சம்பளம் வரும் வந்த ஒரு 10 நாளே செலவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய மாற்றம் அப்படின்றது வரும். 6ல் குரு உட்காந்துருக்க காரணத்தினால அந்த நகர்வு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக மூமெண்ட்டு கொடுத்துரும். அதாவது பண ரீதியான விஷயங்களில் நல்ல முறையில் மாற்றம் ஏற்படும். நான்காம் இடத்துல சனி இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் இல்லை வேலைக்கு போகிற ஆண்களாக இருக்கட்டும் தொழில் செய்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் உழைப்புன்றது அதிகமாக இருக்கும். பயணங்கள் ரொம்ப பண்ண வேண்டியதாக இருக்கும். வருமானம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொற்ப வருமானமாக இருக்கும். இவ்வளோ உழைப்பு போட்டும் பெருசாக நமக்கு பணம் வரலையே அப்படின்ற மாதிரி சின்ன விரக்தி உண்டாக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்க்க போகிறது ஆறாவது வீடு. ஆறாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம். இந்த இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்கு. குரு அங்கே உட்காந்துருக்கிற காரணத்தினால சின்ன சின்ன தாக்கங்கள் குறையும், அதாவது பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ராகு அங்கே உட்காந்துருக்கும் பொழுது எதிரி ஸ்தானம் அப்படின்ற பிரச்சனை எதுவும் வேண்டாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்ம தலையீடு செய்ய வேண்டாம். நார்மலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுவாகவே தணிஞ்சு போயிடும். ராகு உட்காந்துருக்கும் பொழுது எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா ஓடிடுவாங்க, பிரச்சனை நமக்கு எதுவும் கிடையாது. அதே மாதிரி குரு அங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆண்களாக இருந்தால் உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும், அசதி அலுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அவங்க உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் ஏற்படுத்திக்கோங்க. இதே பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது என்ன காரணமோ குடும்பத்தாருக்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம வந்து செலவு அப்படின்னு பார்த்தோன்னா மருத்துவத்துக்காக செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்கோங்க. அடுத்து 12வது வீடு துலா ராசியில் கேது உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து கேது 12ல் உட்காந்துருக்குன்னும்போது மனசு கொஞ்சம் விரக்தியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. என்ன பிளான் பண்ணாலும் பிளான் பண்ண மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேதுவோட நகர்வு நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மை போய்கிட்டு இருக்கும். அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண வேண்டாம். அக்டோபர் மாதம் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த விரக்தியெல்லாம் போயிட்டு நிறைய நல்ல மாற்றங்கள் கொண்டு வரும். இப்போவே குருவுடைய பார்வை கேதுவுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடுகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதிகபட்சமாக கோயிலுக்கெல்லாம் போகிறது, அதே மாதிரி புனித யாத்திரைகளுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கடவுள் மீது பற்றுதல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயிட்டுருக்கு. பெரிய பாதிப்புகள் அப்படின்றது கோச்சார நிலையில் எதுவும் கிடையாது. இப்போ பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரிய தோஷம் கொண்ட நட்சத்திரம். ஸோ சூரிய தோஷம் அப்படின்னும் பொழுது சனியோட நட்சத்திரம் வேறு, இந்த ரெண்டுத்தையுமே வந்து அதை லிங்க் பண்ணி தான் ஒரு பலன்கள் சொல்கிறது. இப்போ என்ன ஆகும்னா மேலதிகாரிகளோட மேலதிகாரிகள் அப்படின்னு வரும்போது சூரியனில் வரும். நம்மக்கிட்ட நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிற மாதிரி இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா தொழில் செய்கிறத மாதிரி இருக்கட்டும், அதில் வந்து நமக்கு மேலே இருக்கிற ஒரு ஆட்கள் இருக்காங்களே அவங்களோட சுத்தமாக ஒத்துப்போகவே போகாது. நமக்கு அவங்க ஏட்டிக்கு போட்டியாக நிற்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். ரொம்பவே நமக்கு வந்து இவங்கக்கிட்ட இருந்து இந்த காண்டாக்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரியே போயிடும். ஸோ தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அங்கே வந்து தடுக்கப்படும். அதே மாதிரி நம்ம வந்து வேறு அரசு வேலை செய்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு செட்டே ஆகாத மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே போகும். மேலே இருக்கிறவங்க அதுவும் ஆண் நபர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கொஞ்சம் கூட ஒத்துப்போகாது, இந்த பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பா மாமனார் அதுக்கப்புறம் தலைப்பிள்ளை, அதாவது முதல்ல பிறக்கிற மூத்த வாரிசு ஆண் குழந்தை. ஸோ இவங்களை பார்க்கும்பொழுது மாமனார் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாக இருக்கும்.
அதே மாதிரி தந்தையுடனான தொடர்பு அப்படின்றது அதிகபட்சமாக நமக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஆண் குழந்தை வாய்ப்பு அப்படின்றது இல்லாமல் இருக்கும். இதே வந்து தந்தை சின்ன வயசுலேயே நம்ம பிரிஞ்சிருக்கோம், இல்லைன்னா அவர் வந்து ஒரு ஊரில் நம்ம ஒரு ஊரில் அப்படின்னு அவங்களுக்கும் நமக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கிற மாதிரியாவோ இல்லை தந்தை இல்லாமலோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தந்தையோடு நமக்கு வந்து அதிகபட்ச தொடர்போடு போய்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற நபர்களுக்கு கடவுள் வந்து நமக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னு நமக்கு வந்து விதி இருக்குன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு குழந்தைகள் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ வந்து ஆண் குழந்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் சூரியனில் வருது. இந்த காரணத்துக்காக தான் ஒரு ஒரு விஷயமும் அந்த தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தைகள் கிடைக்கிறது. தாயுடன் தந்தையுடன் ஒரு கருத்து முரண்பாடுகள் இது எல்லாமே அந்த நட்சத்திர தோஷம்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம வந்து பரிகாரங்கள் செய்யும்பொழுது இந்த தோஷங்களும் நிவர்த்தி அடைஞ்சிரும். இப்போ பரிகாரம் பற்றி பார்த்துடலாம். பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரிய தோஷத்துக்கு உண்டான பரிகாரம், ஃபஸ்ட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். டெய்லி காலையில் சூரியனை பார்த்து வணங்குறதுன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே சமயத்தில் சிவனுடைய வழிபாடு, சிவனோட வழிபாடுன்றது சில இயற்கையாகவே அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சிவன் கோயிலுக்கு அதிகபட்சமாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த ஒரு விஷயம் பாருங்கள். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெத்திக்கு செந்தூரம் வச்சுக்கணும். அதாவது ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த செந்தூரம் நெத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுதான் வந்து இந்த சூரிய தோஷத்தை குறைக்கும். அதை பண்ணணும். அதே மாதிரி ஆரஞ்சு கலரில் வஸ்திரம் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கர்ச்சீஃப் அளவு ஒரு கிளாத் எடுத்து ஹேண்ட்பேக்லேயோ இல்லைன்னா உங்கள் பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க. இந்த விஷயமும் அந்த தோஷத்தை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆரஞ்சு கலரில் கயிறு எதாவது கிடச்சிதுன்னா கையில் வாங்கி கட்டிக்கோங்க. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா உங்களால் முடிஞ்சதுன்னா ரூபி, அதாவது மாணிக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சூரியனுடைய கல், அந்த கல்லை வாங்கி நீங்கள் வந்து ஒரு மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம். அது உங்களுடைய வசதிக்கு ஏற்ப பண்ண வேண்டியது. அவருக்கு உண்டான கல் அப்படின்றது இதுதான். இது வந்து தோஷத்துக்காக போடக்கூடியது. இதை நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்னு பிளான் பண்ணாலே நிறைய மாறுதல்கள் நமக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து சூரியனுக்கு உகந்த நாள். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நவகிரகங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையாக போயிட்டு அந்த சூரியனுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது கோதுமை தானம். யாருக்கு உங்களால் அங்கே வந்து வெளியே முடியாதவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, வசதி இல்லாதவங்க, அவங்களுக்கு கோதுமையை வாங்கி தானமாக கொடுங்க. இந்த ஒரு விஷயமும் நல்ல ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அடுத்து பார்க்க போகிறது அனுஷ நட்சத்திரத்துக்கான மரம், மகிழ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரக்கன்றுகள் வாங்கி உங்களால் முடிஞ்சால் வீட்டில் இடம் இருந்தால் நட்டுக்கோங்க. அப்படிலாம் நான் அந்த கன்றுகள்லாம் வாங்கி நடக்கூடியவங்களுக்கு உங்கள் கையால் வாங்கி தானமாக கொடுங்க. இந்த ஒரு விஷயமும் நல்லது செய்யும் உங்களுக்கு. இப்போ தாரா பலன்களை பற்றி பார்த்துடலாம். அதாவது வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது, நம்மளை நம்ம தற்காத்துக்கணும், கண் திருஷ்டியிலேருந்து காப்பாற்றிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷனான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஜென்மதாரையை யூஸ் பண்ணணும். காமதேனு வழிபாடு, காமதேனு வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனில் வச்சு 2 நிமிஷம் பார்த்தாலே போதுமானது. அடுத்து ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், பண ரீதியான தேவைகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரங்கநாதர் வழிபாடு. ஸோ ரங்கநாதர் வழிபாடு செய்யும்பொழுது பண ரீதியான தேவைகள்லாம் வந்து நிறைவேறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து க்ஷேமமான ஒரு விஷயம், அதாவது தடங்கள் நிவர்த்திக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது க்ஷேமதாரை. க்ஷேமதாரை அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவ வழிபாடு. நார்மலாக நமக்கு தோஷத்துக்கே சொல்லியிருக்கேன், சிவ வழிபாடு செய்யும்பொழுது அதிகபட்சமான தடைகளை நீக்கி கொடுக்கும். நீங்கள் கோவிலுக்கு போய் ஈஸியாக கும்பிட்ற மாதிரியே கும்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டியதில்ல, 2 நிமிஷம் நின்று கடவுளை ஒத்து பார்த்தா போதுமானது. அடுத்து சாதகமான சூழ்நிலைக்கு, சாதகதாரை அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருமாள் வழிபாடு. பெருமாளை வந்து எப்பயுமே வந்து 6வதாக வரக்கூடிய சாதகதாரைகளை வந்து அதிகபட்சமாக யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது நமக்கு எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாறதை கண் கூட பார்க்கலாம். ஸோ இந்த காரணத்துக்காக பெருமாள் வழிபாடு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது மித்ரதாரை. மித்ரதாரை அப்படின்னு பார்க்கும்போது ராமரும் முருகரும் வரார். ஸோ இவர்களுடைய வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்கள் துவண்டு இருக்கும்பொழுது தோல் கொடுக்குற மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட்டை உருவாக்கி கொடுக்கும். ஸோ இந்த தாரை வழிபாடுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனுஷ நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கேட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.